டிநகர் உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ்ல. சோ எல்லாருமே ஏராளமான ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கு. சிலருமே கண்டிப்பா வாங்க, இட்ஸ் ஆல் வர்த் இட். வாங்கியாச்சுல வாங்க வீட்டு. நான் ரெடி தான் வந்து சர்ச்ச இல்லையே, நல்லா இருக்கே பாட்டு. கெட்ட வார்த்தைகள் எதுவும் இல்லைங்களே. ஒரு ஒரு கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எழுதுறாங்க, அது படம் சென்சார் போர்டை பார்த்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அவன் முடிவெடுக்க வேண்டிய இடங்கள்ல இருக்கிறவங்க அவங்க, மூணாவது மக்கள் அவங்க முடிவை சொல்லணும், கரெக்டுங்களா? ஸோ இந்த மூணு ஸ்டேஜ்லேயும் அது கிளியர் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நிஜமாவே அதுதான் நினைக்கிறேன். இல்லை அதான் அதான் பொறுப்புனா, நம்ம ஒரு சட்டப்படி பொறுப்பாக நடந்துக்கணும், சமூகப்படி பொறுப்பாக நடந்துக்கணும். சட்டப்படி பொறுப்பாக நடந்துக்கிட்டதுனால தான் அது சென்சார் எல்லாத்தையும் அந்த சிஸ்டத்தை கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கு. வெளியே மக்கள்கிட்ட போய் சேரும்போது அவங்க என்ன அதுக்கான இது வினை, அதுக்கு பதில் வினை. மக்கள்கிட்ட போய் முழுசாக சேர்ந்தது பிறகு தானே நம்மள அதை வந்து அதோட நியாய தர்மங்கள் நம்மளால் சொல்ல முடியும்ட்டு. ஒரு சமூகத்தில் வந்து சமூகத்துக்கும் சினிமா மாதிரியான ஒரு வெகுஜன மீடியாவில் வரக்கூடிய பொருட்களுக்கும் அது ஹைட்ரேஷன் மாதிரி சொல்லுவாங்க. காலம் கடக்க கடக்க மக்களும் அவங்களோட கருத்துக்கள் எப்படி அதை ஒரு விஷயத்தை பார்க்குறாங்கிற பர்செப்ஷன் மாறுது. அதுக்கேற்ற மாதிரி படம் தயாரிக்கிறவங்க கிரியேட்டர்ஸ் அவங்களோட இதுவும் மாறிட்டே வருது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு டயலாக் இருக்குது, மக்களுக்கும் படம் எடுக்கிறவங்களுக்கும் நடுவில் ஒரு மாதிரி எழுதப்படாத ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்குது. ஸோ இதில் மாற்றிக்கணும்னு இருந்துச்சுன்னா சினிமா சார்ந்த ஆளுங்களே மாற்றிக்கணும்னா மாற்றிக்குவாங்க. அந்த அளவுக்கு அது அதில் ஒரு முக்கியத்துவம் பேச்சுவார்த்தையில் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிக்குவாங்க. அப்படி தான் மாறிட்டு வந்திருக்கு சினிமா. ஆமாம், இதை பற்றி இதை வந்து இது சார்ந்த கருத்துக்கள் இருக்கு இல்லைங்களா. இது வந்து நான் யாரோட பகிரணும், யாரோட இதை பற்றி பகிர்ந்து நானும் அவங்க என்ன கண்ணோடத்தில் சொல்லிக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கோ இதுக்கோ நான் யாரோட பண்ணுன்னா, எனக்கும் மக்களுக்கும் இடையிலான தொடர்பு தான் இந்த மீடியாங்கிறது. நான் இது ஆனால் இந்த கருத்தை முதல்ல யார்கிட்ட பேசுறது நியாயமாக இருக்கும்னா, இந்த படத்தில் எழுதும் இந்த பாட்டை எழுதினவங்களோ இந்த படத்தை எடுத்தவங்களோ அவங்க சார்பில் நான் அவங்களுக்கு ஒன் ஆன் ஒன் பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால நான் அவங்களோட பேசிட்டு தான் என்னால் இந்த பொதுமக்களுக்கு இந்த கருத்தை எடுத்துகிட்டு வரேன். இதை பற்றி இதை பற்றின இன்டர்பிரிட்டேஷன் என்னங்கிறத என்னால் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வர முடியும். இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன், ஆரோக்கியம் வந்து எல்லாமே கேஸ் ஸ்பெசிஃபிக். ஒரு ஒரு கேஸ் எல்லாமே அப்படி தான் பார்க்கணும். ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு விஷயம் ஒரு ரூலை போட்டு எல்லாத்துக்கும் பொதுவாக அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்க என்ன கண்ணோட்டத்தில் எழுதிருக்காங்க, என்ன சுச்சுவேஷனில் எழுதியிருக்காங்க, இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ விஜய் சார் ஃபேமஸ்னால் அவர் என்ன விதத்தில் பேசலாம் என்ன பேசக்கூடாது, இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கும் ஒரு அளவுக்கு யோசிச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஒரு படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுங்கும் போது இத்தனை நேரம் செலவு பண்ணுறாங்க, அவங்க எந்த இடத்துலேருந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை எடுத்துகிட்டு வராங்க, ஒரு பாட்டில் வைக்கிறாங்கிறது நான் அவங்களோட பேசிட்டு எடுத்துகிட்டு வந்தால் தான் அது நியாயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு லாங் டேர்ம், நம்ம லாங் டேர்மில் இதுக்கு சொல்யூஷன் பண்ணோம் சார். அதாவது இப்போ யூடியூப்னு ஒன்று இருக்குது, யூடியூப்ங்கிறது வந்து சென்சார்ஷிப்பே கிடையாது, எது வேணாலும் இதுலாம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தை அழுதுனா ஒரு யூடியூபை கொடுக்குறீங்க, அதில் எவ்வளோ தூரம் ஒரு ஒருத்தர் கையிலையும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த லெவலில் அட்ரஸ் பண்ண வேண்டியது ப்ராப்ளமாக நான் நினைக்கிறேன். இது ஒரு படத்தை மட்டும் எடுத்து அதை குத்தி சொல்கிறத விட இன்னும் ப்ராடரான, இது ஒரு பிரச்சனைனா இது ஒரு ப்ராடரான பிரச்சனையாக நான் பார்க்குறேன். அந்த லெவலில் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியதாக பார்க்குறேன். இந்த படத்தோட சார்ந்து பர்டிகுலராக இந்த படத்தை வச்சு மட்டும் டீல் பண்ணி இதுலேருந்து ஒரு சொல்யூஷன் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சார், நான் சொன்ன அதே கருத்து தான் சார், எல்லாமே கேஸ் ஸ்பெசிஃபிக். ஒரு ஒரு கேஸில் அது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது தீர்ப்பு. இப்போ நம்ம சட்டத்திலேயே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூலை போட்டு நம்ம எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்கிறது இல்லை. இந்த கேஸில் யாரெல்லாம் இன்வால்வ்டு, என்ன விஷயத்தில் சொல்கிறாங்க, என்ன கருத்தில், என்ன கான்டெக்ட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இந்த கான்டெக்ட்டுக்கு எனக்கு நம்ம பார்த்தா தான் எனக்கு சொல்ல முடியும்னு தோணுதுங்க. அது ஒரு ஒரு கான்டெக்ட்டுக்கும், ஏன்னா நீங்கள் பொதுவாக எல்லா படத்துக்கும் சேர்த்து சொல்கிறீங்க இல்லைங்களா, ஒரு ஒரு கேஸ்க்கு ஒரு ஒரு மாதிரி அது மாறுபடுது, அதுக்கேற்ற மாதிரி தாங்க சொல்ல முடியும். தேவை அப்படின்னா இருக்கணும், நீங்கள் தேவைங்கிற வார்த்தையோட அர்த்தமே அதுதான். தேவைங்கிறது ஒன்று இருக்குது, எனக்கு வேண்டும்,
வேணுங்கிறதுக்கும் தேவைங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? தேவைனா நீடு, மஸ்ட்டு, வாண்ட் அப்படிங்கிறது வந்து வேணும். ஸோ இது வேணும்னு வச்சுருக்காங்களா, தேவைன்னு வச்சுருக்காங்களாங்கிறது படம் பார்த்தா தானேங்க. ஸோ இது ஒரு ஒரு கேஸுக்கும் பார்த்து தானே நம்ம சொல்லணும். அனிருத் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து இனிமேல் வேலை செய்வோன்ட்டு சொல்லியிருக்காரு. கூப்பிட்டாருன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் நிஜமாகவே எதிர்பார்த்துருக்கேன், அப்படி அந்த வாய்ப்பு வரணும்னு எதிர்பார்க்குறேன். 170 வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அந்த கருத்துக்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக போய் சேர்ந்தது. எப்படி எதிர்பார்க்கலாம், அது எப்படி இருக்கும் எனக்கு தெரியலங்க. எனக்கு ஏன்னா நான் இப்போ இன்ஃபேக்ட் இப்போ லியோலாம் பார்க்கணும். ஒரு வரிசையாக இப்போ ஒரு ஒரு இயக்குனருக்குன்னு ஒரு ஒரு டெண்டன்சி, ஒரு ட்ரெண்ட் இருக்கும். அவங்க எந்த மாதிரியான விஷயம் சொல்லுவாங்க, அவர் இந்த படமும் பார்த்தனா ஒரு எனக்கு ஒரு 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 லைன் மாதிரி தெரியும். அவர் தோராயமாக என்ன டைரெக்ஷன் நோக்கி போயிட்டுருக்காரு லோகேஷ்னு, அதை பேஸ் பண்ணி தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அது நல்ல காம்பினேஷனாக இருக்கும்ட்டு நான் ரொம்ப எனக்கு இந்த ஒரு இந்த பக்தி இலக்கியத்தெல்லாம் சொல்லும்போது ஒன்று சொல்லுவாங்க, அது ஒரு லாஜிக்கோடு எழுத மாட்டாங்க. எழுதுகிறவங்க வந்து ஒரு உணர்வு பெருக்கில் எழுதுவாங்க அப்படின்வாங்க. எனக்கு அப்படி எழுத தான், எல்லா பாட்டுமே எனக்கு அப்படி எழுத தான் அப்படி, எல்லாமே அந்த உணர்வுக்கு ரொம்ப சத்தியமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ தலைவர்னு வரும்போது அவரோட ஃபேனுங்கிற ஒரு நேர்மையான உணர்வோடு தான் நான் அதை கொட்டி விட்டேன். ஸோ அடுத்ததும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் அடுத்தது வந்து லோகேஷ், ஏன்னா ஒரு தடவை நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டோம், அடுத்த தடவை பண்ணும்போது கொஞ்சம் அந்த கதைக்கும் இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து எழுதுவேன் நினைக்கிறேன். எனக்கு எதாவது சொன்னால எனக்கு நிஜமாகவே இப்போ லோகேஷ் அண்ணாவோட ஒரு ஃபோன் அந்த ஃபோன் கம்யூனிகேஷன் எனக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அதுலேருந்தே என்னால் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். நான் அது வரைக்கும் அவரை அந்த மாதிரி சந்திக்க நேரில் ஒரு தடவை கூட அந்த மாதிரி சந்திக்க நேர்ந்துச்சுன்னா டெஃபினட்டாக இது ஏதோ நான் சொல்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ அந்த படத்தில் பாட்டு கிடச்சா மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். பட் கிடச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். டெஃபினட்டாக கண்டிப்பாக. நன்றி. இல்லை, நான் முதல் பாட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல. நான் வந்து அதான் சொன்னேன், ஒரு உணர்வு பெருக்கில் தான் கலை படைக்கணும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ரொம்ப அந்த விஷயத்தை ரொம்ப நம்புகிறேன் நான். அப்படி இல்லாத வந்து ஒரு ஒரு வியாபார யுக்தியோடு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அப்படி பண்ணுறது டெஃபினட்டாக தலைவருக்கு எதிர பாட்டில் நான் அந்த மாதிரி தான் எழுதணும்னு பார்க்குறேங்க. ஐயோ இல்லை, ஐயோ இல்லைண்ணா, ஐயோ இல்லை இல்லைண்ணா இல்லைண்ணா. நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு வந்து விமர்சனங்கள்லாம் அப்பாற்பட்டவன் தான் அப்படின்ற ஒரு கருத்தில் அவருக்கு பாட்டு வைக்கலாங்க. டெஃபினட்டாக நல்லது செய்யணும்னு விரும்பி வந்துட்டால் விமர்சனத்துக்கெலாம் மேலே தான் பார்க்கணும், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் வாழணும், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழ தான் கற்றுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அதில் அவர் இப்போ அதுதானே அவரோட கரண்ட் ஃபேஸு. பார்த்தீங்கன்னா அவரை கிரிட்டிசைஸ் பண்ணோன்னா இப்போது எப்படி சொல்கிறது, அவர் நல்ல ஆக்டிவாக வந்துட்டுருக்கிற, அவரை சுற்றி நிறையா வியாபாரம் இருக்குது, எல்லாமே இருக்குன்னும் போது அப்போது அவரை பற்றி பேசினா தான் மற்றவங்களுக்கு வியாபாரம்ன்ற ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கீங்களா, அதெல்லாம் தாண்டி தானே அவர் மேலே நிற்கிறாரு. ஸோ அது அதை அது சார்ந்து பாட்டு எழுதலாம். டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு தீமில் எழுதலாம் அவருக்கு. அதாவது எதை தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தட்டி விட்டுணும், தூசு தட்டுற மாதிரி தட்டி விட்டுறணுன்ற ஒரு கான்செப்டில் அவர்கிட்ட எழுது. அதான் நீங்கள் டியூன் கொடுத்துருங்க, பாட்டை எழுதி கொடுத்துறேன், சம்பளம் மட்டும் வராது நமக்கு. அதானே, அது என் சப்ஜெக்டே இல்லைங்களே. லைக் வியாபாரம் என் சப்ஜெக்ட் கிடையாது, எனக்கு அதை பற்றின அபிப்பிராயமே கிடையாது, ஒரு கருத்தே இல்லைங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.